காஞ்சிபுரத்தில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் பேட்டி. மூன்று யோகம் பயிர் செய்யக்கூடிய விவசாய நிலங்களை அழித்து அங்கு விமான நிலையம் கட்ட வேண்டும் என அரசு நினைக்கின்றது. எந்த அரசு வேலைகளிலும் கல்வியிலும் இல்லாமல் இருக்கும் இந்த மக்கள், விவசாயத்தையே நம்பியிருக்கும் இந்த மக்கள், விவசாயத்தை அரசு எடுத்துவிட்டால் வாழ்வாதாரம் என்ன ஆகும் என்று பதறிப்போய் இருக்கின்றனர். அறிவிப்பு வெளியாகிய 73 நாட்களாக அனைத்து கிராம மக்கள், சாதி பாகுபாடின்றி அனைத்து சாதி மக்களும் போராடி வருகின்றனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறவும், மக்களிடம் விசாரித்து மக்களின் உணர்வுகளை எப்படி அரசிடம் கொண்டு செல்வது, குறிப்பாக ஏகனாபுரம் ஊரையே காலி செய்ய கண்ட சூழ்நிலை இருக்கின்றது. உரிய வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. புரட்சி பாரதம் கட்சி சார்பில் விவசாயத்தையே நம்பியிருக்கும் ஏகனாபுரம் பகுதி வாழும் மக்கள் மற்றும் விவசாய நிலத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் விமான நிலையம் அமைக்க அரசு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டுவதற்கு முன்னரே இதுகுறித்து துறை அமைச்சரும் முதலமைச்சரும் மக்களின் உணர்வுகளை கோரிக்கையாக சந்திக்க உள்ளோம். மேலும் இதுகுறித்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேச உள்ளதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி பேட்டி.